மகளிர் தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எல்லா வருடமும் உலக மகளிர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதே வகையிலே இந்த வருடம் மகளிர் தினத்தை மகளிர் அணியினுடைய சார்பிலே 7 பெண்மணிகள் தாங்கள் சார்ந்திருக்கின்ற துறையிலே தங்களுடைய முயற்சியால் கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த 7 துறையைச் சேர்ந்த மரியாதை கிராமப்புற மகளிருக்கான கல்வி வேலை வாய்ப்பை மிக முக்கியமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்து கொள்ள வேண்டும். வன்கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பெண்களுடைய முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம். அதன் அடிப்படையிலே மாநில அரசுகளுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று தமாக சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு, நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பெண் வந்து வாகனத்தில் செல்லும்போது அவங்கள வந்து உதச்சி கீழே விழுந்து கர்ப்பிணி பெண் இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குங்க? நீங்கள் பொதுவாக சமீப மாதங்களிலே இந்த செயின் திருட்டு கொலை கொள்ளை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதற்கு சாட்சி பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுமே. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். வட இந்தியாவிலிருந்து பல கொள்ளையர்கள் இது போன்ற தவறான பணிகளை செய்வதாக பத்திரிகை தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய கடமை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக நேற்றைய தினம் திருச்சி அருகே திருவெரம்பூரிலே இருசக்கர வாகனத்திலே சென்ற தம்பதியினர் ஹெல்மெட் அணியவில்லை என்ற காரணத்தினால் ஜீப்பிலே வேகமாக சென்று காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி அவர்களை காலால் எட்டி உதைத்து 2 சக்கர வாகனத்தை நிறுத்தும்படி ஆணையிட்டிருக்கின்றார். அவர் உதைத்த வேகத்தில் 2 சக்கர வாகனம் கீழே கவிழ்ந்து இருவருக்கும் பலமாக அடிபட்டு மருத்துவமனைக்கு செல்லும்போது பின்னால் அமர்ந்திருந்த கர்ப்பிணி பெண் உயிரிழந்திருப்பது மிகுந்த கண்டிக்கத்தக்கது, வேதனைக்குரிய ஒன்று. ஹெல்மெட் அணியாமல் சென்றால் தவறு என்றால் அவர்களை விசாரித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமை. அதை மறந்து அவர்களை துரத்தி உதைப்பது என்பது மனிதாபிமானற்ற செயல். காவல்துறை நண்பன் என்று கூறிக்கொள்கிறது, அதற்கு நேர் மாறாக நடந்து கொள்வது என்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. இது போன்ற தவறான பணியில் ஈடுபட்ட காவல்துறை ஆய்வாளரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனி எங்குமே நடக்காத வண்ணம் ஆட்சியாளர்களும் காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் பொதுமக்களோடு அன்போடும் மரியாதையோடு தவறுகள் செய்தால் திருத்திக் கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய உயர்ந்த சேவையை காவல்துறை செய்வதற்கான கோட்பாடுகளை கொடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பரிதாப சம்பவத்திலே உயிரிழந்த அந்த பெண் உஷாவினுடைய குடும்பத்திற்கு தமாக சார்பிலே
ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் குறைந்தபட்சம் அந்த பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் மிக முக்கியமாக இருசக்கர வாகன ஓட்டுநர்களெல்லாம் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பலர் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பேங்கில் கடன் வாங்கி வங்கியில் அந்த இருசக்கர வாகனத்தை வாங்கி ஓட்டக்கூடிய நிலை இருக்கிறது. அவர்கள் தவறு செய்தால் அவர்களை குற்றவாளி போல நடத்துவது என்பது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களை நிறுத்தாமல் சென்றாலும் கூட சிசிடிவி கேமரா மூலமாக பதிவு செய்து புகைப்படம் எடுத்து அவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனையை அவர்களுக்கு காவல்துறையினர் கொடுக்கலாம் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். காவல்துறையினுடைய இது போன்ற மனிதாபிமானற்ற செயல் தொடருமேயானால் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் நீண்ட இடைவெளி ஏற்படும், மக்களுக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். எனவே காவல்துறையினர் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிப்பவர்கள். அவருடைய பணி சிறக்க வேண்டும், உயர வேண்டும், வளர வேண்டும். அவருடைய பணியால்தான் சட்டம் ஒழுங்கை காக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் செய்யும் பணியிலே மனிதாபிமானம் தேவை. சாதாரண மக்களுக்கு மரியாதை கொடுக்கும் வகையிலே அவர்கள் செயல்பட வேண்டும். அதற்குண்டான உடனடி கோட்பாடுகளை ஆட்சியாளர்களும் காவல்துறை அதிகாரிகளும் கொடுக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. பெரியார் சிலைகளை இடிப்போன்னு எச்.ராஜாவின் கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த முகநூலிலே வந்த செய்தி தேவையற்ற ஒன்று. வேண்டாத சர்ச்சைகளை கிளப்புவது நல்லதல்ல. இது போன்ற கருத்துக்கள் அரசியல் நாகரிகத்தை பிரதிபலிப்பது கிடையாது. அதற்கு பதில் தனிப்பட்ட மோதல்களுக்கு இடம் கொடுக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். இது எல்லா கட்சிகளுக்கும் வருங்காலங்களிலே பொருந்தும். ஏற்கனவே வந்து ஜி.கே. மூப்பனார் ஐயாவோட ரஜினிகாந்த் பயணம் பெற்றிருந்த அரசியல்ல இப்போ வந்து தீவிர அரசியல் ரஜினிகாந்த் வந்திருக்காரு. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் நீங்களும் அவரோட கூட்டணி வைத்து அரசியலில் பயணம் பெற வாய்ப்பு இருக்காங்க. மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்குண்டான அடித்தள பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. புதிய கட்சி, புதிய பெயர், மக்கள் பணி, இயக்கப்பணி, இவைகளையெல்லாம் அவர்கள் படிப்படியாக துவங்குவார்கள். அதற்கேற்றவாறே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தும். நிச்சயமாக தமிழகத்தில் வெற்றிடம் இருக்குமேயானால் அதை வாக்குச்சீட்டின் மூலம் மக்கள் பூர்த்தி செய்வார்கள். அது எந்த கட்சி, எந்த தலைவர், எந்த அணி என்பது அதிகாரப்பூர்வமாக அப்பொழுது தெரியும்.